சேனல்ல என்ன சமைக்க போறேன்னா வேர்க்கடலை சட்னி தான் நம்ம செய்ய போறோம். இந்த வேர்க்கடலை சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை சட்னி வந்து எங்க அம்மா தோசைக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இது சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலை சட்னியை வந்து எங்க அம்மா நான் செய்யணும் சேரின்ட்டாங்க. இப்போ அதையே வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இட்லி, தோசை, சாதம் இந்த மூணுக்குமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். புளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்குறோம். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். கருவேப்பிலை வந்து தேவையான அளவு. வரமிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் வந்து கூடுதலாகவோ குறைவாகவோ எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவெல்லாம் வந்து நம்ம ஒரு 4 பேர் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சட்னிக்கு வந்து நம்ம எல்லாமே வதக்கணும். இப்போ வதக்கிக்கலாம் வாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம், வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம், பூண்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்குறோம், ஜீரகம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்குறோம், புளியும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நிலக்கடலை பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்குறோம், அந்த பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நிலக்கடலை பருப்பு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம், தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம வதக்கும் போது வந்து சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் வரையும் நல்லாயிருக்கும் இந்த வதக்கி செய்கிறனால. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செக்கில் தான் வந்து இந்த சட்னி வந்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம செக்கில் போட்டு ஆட்டிக்கலாம். சொன்னேன் ஏண்ட தங்கம்?
குழம்பு வைக்கதாம். குழம்பு இருக்கு, குழம்பு சாப்பிடுறதுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி ரெடியாகி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தோசைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதத்துக்கு செய்யும் போது கொஞ்சம் கெட்டியமாக இருந்தாவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம். நம்ம பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சிட்டேன், எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுந்த பருப்பும் நல்லா செவந்துருச்சு. நீங்கள் தேவைப்பட்ட கடலைப்பருப்பு கூட போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து சட்னியில் போட்டுக்கலாம். நம்மளது வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த சட்னியில், வேர்க்கடலையில். நம்ம தனிப்பட்ட முறையாக வேர்க்கடலையில் நம்ம சாப்பிட போகிறது இல்லை. அதனால் இது மாதிரி சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.